இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜா இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல உருவாகி இருக்க பேட்ட படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. படத்தை நிறைய நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான டிரெக்டர். அவங்களோட இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு தீவிர ரசிகரும் கூட கார்த்திக் சுப்ராஜா. ஸோ ரஜினிகாந்த் அவர்களை எப்படிலாம் இந்த படத்தை காமிச்சிருக்காங்க அண்ட் ரஜினிகாந்தை வச்சு இவங்க எந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி லைனை கிரியேட் பண்ண போறாங்க. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜுடைய படங்கள் கதைகளை பேசக்கூடிய ஒரு படங்களா இருக்கும். கார்த்திக் சுப்ராஜுடைய படங்கள் கதைகளை பேசக்கூடிய ஒரு படமா இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த படத்துடைய ஸ்டோரி லைன் என்ன அப்படின்றது இப்போ வரைக்குமே வந்து ரிவீல் பண்ணாம ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. இந்த படத்துடைய டீசர்ல ஏதாவது நம்ம எதிர்பார்த்தோம், பட் அந்த ஒரு டீசர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினி ஸ்வாகை வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி இருந்தது. அடுத்ததா ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போறாங்க December 28. ஸோ இதுல வந்து நிறைய க்ளூஸ் இருக்கும், அந்த ஸ்டோரி லைன் தெரியும் அப்படின்ற நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு இருக்க நிலையில இப்போ இந்த படத்துடைய ஸ்டோரி லைன் இதுதான் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் இருந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படத்துல ஆணவ கொலைகள் பத்தி பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆணவ கொலைகள் பத்தி இப்போ கடந்த சில வருடங்களா நாம அடிக்கடி வந்து செய்திகள்ல பாக்குறோம். ஒரு மாசத்துக்கு ஒண்ணு இல்ல ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இந்த ஆணவ கொலைகள் பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அது ஒரு தினசரி செய்திகளா இப்ப வந்து மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆணவ கொலைகள் வந்து இப்போதைக்கு நிறைய நம்ம கேள்விப்படுற ஒரு விஷயமா இருக்கு. ஒரு நியூஸாவே அதை கடந்து போயிடுறப்போ இந்த ஆணவ கொலைகள் பத்தின ஒரு படமா அதை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி லைன் அமைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் உண்மையாவே வந்து அதிகமான ஒரு எதிர்பார்ப்புகளை கிரியேட் பண்ணிருக்கு. பட் இது வந்து அந்த அளவுக்கு ஒரு கன்ஃபார்மா இல்லை அப்படின்னாலுமே கூட நிச்சயமா ட்ரெய்லர்ல இதுக்கான க்ளூஸை நம்ம நிறைய பார்க்கலாம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. நீங்க என்ன இதை பத்தி நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.